வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கை கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட்டு எர்த்து 616ல தான் இப்போதைக்கு எம்சியு இருக்க விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா நிஜமாலே நம்ம எம்சியு எர்த்து 616ல தான் இருக்கா, இல்லை நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்களான் சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பதான செய்து. ஸோ முதல்ல இந்த எர்த்து 616 யூனிவர்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் நம்ம எம்சியு எந்த யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி திடீர்னு மாற்றாங்க, இதுக்கு நடுவில் என்னென்ன க்ளூஸ்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லி மொத்தமாக பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எர்த்து 616ங்கிறது மார்வல் காமிக்ஸோட ஒரு ஒரிஜினல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த எர்த்து 616ங்கிற ஒரு டாப்பிக்கை கொடுத்ததே நம்ம ஆலன் மூர் அப்படின்னு சொல்லப்போ ஒரு மிகப்பெரிய காமிக் ரைட்டர். அவரை நீங்கள் டிசியில் கில்லிங் ஜோக் ரைட்டராக வந்து பார்த்துருப்பீங்க, சம்ம ரைட்டருக்கு அவர். அவருடைய நிறைய காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். வாட்ச்மேன் நிறைய காமிக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த வகையில் மார்வல் சைடில் கேப்டன் பிரிட்டன் எழுதுற அந்த சமயத்தில் தான் இந்த ஆர்மியஸ் கவுன்சில்ங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நேம் கொடுத்து அந்த இடத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுமே பேரலல் இடத்துலையுமே நடக்குதா, அதாவது இந்த ஒரு இடத்துல மியூட்டன்ஸ் உருவாகிறாங்கன்னா அதே சேம் டைம் லைனில் பேரலல் இடத்துலையுமே அந்த மியூட்டன்ஸ் உருவாகிறாங்களா, அவஞ்சஸ் ஃபார்ம் ஆகிற அதே சமயத்தில் பேரலல் இடத்துலையுமே சேம் அவஞ்சஸ் ஃபார்ம் ஆகிறாங்களான்னு சொல்லி பார்த்து நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி சப்போஸ் ஃபார்ம் ஆகலைன்னா அந்த கவுன்சில் உள்ளே போந்து அந்த ஃபார்ம் ஆகாத விஷயங்கள் அந்த டைம் லைனை பார்த்தீங்கன்னா சரி செய்ய ட்ரை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட டிவியை மாதிரி, அதுக்கப்புறம் அதாவது கேப்டன் பிரிட்டன் காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவால்வ் பண்ணாங்க. பட் எனிவேஸ் அந்த சமயத்தில் தான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனி நேம்ஸ் வந்து கொடுக்கணுங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் மூர் ஆக்சுவலாக எர்த்து 616ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சஜெஸ்ட் பண்ணுறாரு. எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எர்த்து 616 சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ரேண்டம் நம்பர் தான், மற்றபடி அந்த நம்பருக்கு வேல்யூலாம் கிடையாது. மற்ற காமிக்ஸை பார்க்கும்போது எர்த்து 1 எர்த்து 2 சொல்லிட்டு இருக்காங்க, அதை தாண்டி பெரிய நம்பர் எதுவுமே யாருமே சொன்னது கிடையாது. ஸோ அந்த நம்பர் நல்லா ஃபன்னாக இருக்கலாம், அதனால் இதை வந்து சூஸ் பண்ண அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் சில வருஷங்கள் கழிச்சு தேவிஸ்ங்கிற ஒரு ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பர் ஆஃப் பீஸ்ட்ல தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் பீஸ்ட்ங்கிறது 666 எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த 666லேருந்து பப்ளிஷிங் டைட்டில் 50 கழிச்சு தான் இந்த பக்கம் 616 வச்சிருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த எர்த்து 616 உருவாச்சுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆலன் மூர் இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணதாக சொல்கிறாங்க, டேவிஸ் இப்படி ஒரு கட்டுக்கு இதை சொல்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் எர்த்து 616 தான் மார்வல் கண்டினியூட்டியோட மெயின் டைம் லைன். ஸோ காமிக்ஸ் நீங்கள் எந்த காமிக்ஸ் வாங்கி போட்டி பார்த்தாலும் அதில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே எர்த்து 616 தான் நடக்குது. எர்த்து 1 கிடையாது, எர்த்து 616 நடக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அண்ட் அதை அடாப்ட் பண்ணி தான் எம்சியோ அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்களுமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது மெயின் மல்டிவர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா காமிக் யூனிவர்ஸ் எர்த்து 616 யூனிவர்ஸ். ஸோ இப்போ எம்சியூ வந்து எர்த்து 19999 அப்படின்னு தான் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதே எங்கடா பண்ணாங்க, உங்களுக்கு தனியாக வெத்தலை பாக்கு வச்சு சொன்னாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல் வெத்தலை பாக்கெலாம் சொல்லுங்க, அதுவுமே ஒரு புக்கில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் ஹேண்ட் புக் ஆஃப் மார்வல் யூனிவர்ஸ் A2Z வால்யூம் 5 வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளியரம் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹீரோஸ், அவங்களுடைய பவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டே இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை நான் போடுறேன், உங்களுக்கு டைம் கிடச்சா மேபி படித்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு, அண்ட் வாட் இஃப் எர்த்து அந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கிளியராக கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எர்த்து 19999 வந்து அயன் மேன் மூவி யூனிவர்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். அதாவது அயன் மேன் 2008 ரிலீஸ் ஆச்சுல, ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த ஹேண்ட் புக்குமே வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் அயன் மேன் மூவி யூனிவர்ஸை 19999 அந்த எர்த்துங்கிற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் எர்த்து 19999 தான் எம்சி இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்ருக்கோம். பத்தாவது குறைக்கு கெவின் ஃபேகியுமே நடுவில் நீங்கள் எத்தனை வருஷங்கள் படங்கள் எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, 19999 வருஷங்கள் வரைக்கும் மார்வலோட படங்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லியிருப்பாரு. பட் அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியுங்கிறது எர்த்து 19999 தான் இருக்குங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அஃபிஷியல் ஹேண்ட் புக்லேயுமே அந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு தான் எர்த்து 616ங்கிறது காமிக் யூனிவர்ஸ், எர்த் 19999ங்கிறது எம்சியு யூனிவர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஃபாக்ஸோட எக்ஸ்மென் யூனிவர்ஸ் எதுன்னு கேட்பீங்க, அதை எர்த் 1005ங்கிற மாதிரி மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. டோபி மெக்வேரோட அந்த யூனிவர்ஸ் அது பார்த்தீங்கன்னா எர்த் 96283 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இயர். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் டீட்டெயில்ஸான எல்லா படங்களும் சரி அனிமேஷன் மூவிஸுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி எர்த் வந்து இருக்கு. ஸோ மார்வலோட எம்சியு எர்த் 1999999. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்க அந்த சமயத்தில் மொதல் குழப்பம் எங்கே ஆரம்பிச்சிச்சு தெரியுமா, வெல் டாக்டர் எரிக் செல்வி கிட்ட தான், தோர் டார்க் வேர்ல்டு வந்து. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் அசைலமில் இருக்கும்போது ஒரு போர்டில் எழுதிட்டிருப்பாரு. அதில் ஓரமாக பார்த்தீங்கன்னா நெக்ஸஸும் எழுதப்பட்டிருக்கும், அது கூடவே எர்த்து 616னும் சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எரிக் செல்விக்கு எர்த்து 616ங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தோணியிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு ஈஸ்ரேக்காக தான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். பட் மேபி அதுக்கு முன்னாடியே அவஞ்சஸ் அப்பவே வந்து பார்த்திங்கன்னா எரிக் செல்விக்கு மைண்ட் ஸ்டோனை வச்சு லோக்கியும் மொத்தமாகவே கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு. மேபி மைண்ட் ஸ்டோன் இந்த மாதிரி ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கடா, அதிலும் உலகம் எர்த்து 616 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குமோ என்னமோ, அதை கிளியராக கேட்டால் கன்ஃபார்ம் பண்ணல. பட் எரிக் செல்விக்கை பொறுத்த வரைக்கும் 616 தான் நம்ம எர்த்துன்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அப்படியே நம்ம ஃபார் ஃப்ரம் ஹோம் கிட்ட வர்றோம். ஸோ அந்த இடத்துல நம்ம மிஸ்டீரியை உள்ளே போந்து ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் இருக்குப்பா ராஜா, நான் எர்த்து 833 வந்திருக்கேன், இந்த யூனிவர்ஸ் எர்த்து 616 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. This is Earth, Dimension 616. I'm from Earth 833. மிஸ்டீரியோ அந்தளவுக்கு புத்திசாலியா, இவருக்கு அப்படி எர்த்து 616 நம்ம உலகம் தான் தெரியும்,
அவர் பொய் பித்தலாதான் சொல்லி ஏமாத்துறாரு தான், லிட்டலி அவர் ஏமாத்துற வேலையை தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் குத்து மதிப்பாக அடிச்சு விட்டா அந்த நம்பர் எர்த்து 616 தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி விழும். ஒன்று மிஸ்டீரியோ டாக்டர் எரிக் செல்வி கிட்ட டியூஷன் போயிருக்கணும், அப்படி இல்லைனா எரிக் செல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமீபத்தில் ஏகப்பட்ட புக்ஸ் எழுதிட்டு இருந்தார். மிக முக்கியமாக ஃபார் ஃப்ரம் ஹோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எரிக் செல்விக்கு எழுதுற அந்த நோவா புக்குன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் எர்த்து 616 சொல்லி ஆல்ரெடி பேசியிருக்கல, ஸோ அதை மேபி படித்து இந்த பக்கம் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம். பட் இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம மிஸ்டீரியோ ஒரு இடத்துல வந்தான்னு சொல்ல பார்த்தீங்களா, எர்த்து 833 அந்த யூனிவர்ஸ் காமிக்கில் ஆக்சுவலாக இருக்குது. அந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் சொன்ன மாதிரி மொத்த உலகமே அழிஞ்சிருக்கும், பட் இன்கர்ஷன் மூலிமா அழிஞ்சிருக்கும், ரெண்டு உலகங்கள் ஒன்றா மோதி அழிஞ்சிருக்கும். அந்த இன்கர்ஷனுங்கிற ஒரு வார்த்தை இப்போ தான் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில். பட் அதுக்கு முன்னாடியே இன்கர்ஷன் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த உலகம் அழிகிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக உயிரோடு இருந்தது ஸ்பைடர்மேன் பிரிட்டன் மட்டும்தான். ஐ மீன் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க, இன்கர்ஷன் அந்த உலகமே அழிஞ்சிடும், ஸ்பைடர்மேன் பிரிட்டன் மட்டும் தான் உயிரோடு இருப்பார், அவருமே கடைசியாக செத்துருவார். கிட்டத்தட்ட எர்த்து 833 கம்ப்ளீட்டாக அழிஞ்ச ஒரு உலகம். ஸோ குத்து மதிப்பாக மிஸ்டீரி அடிச்சு விட்டால் ரெண்டு நம்பருமே இப்போ கிட்டத்தட்ட நடக்க போகுது. எர்த்து 616 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதே மாதிரி எர்த்து 833 நடந்த இன்கர்ஷன் மாதிரி இப்போதைக்கு எம்சியூ குள்ளேயும் கூடிய சீக்கிரம் ஒரு இன்கர்ஷன் நடக்க தான் போகுது. அப்போ மிஸ்டீரியான தீர்க்கதரிசியா, தீர்க்கதரிசியா நானே அப்படின்னு கேட்குற மாதிரி தானே இருக்குது. ஸோ மிஸ்டீரியா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து 616 சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து இன்னொரு இடத்துலையுமே எர்த்து 616 வந்து பார்த்தினா பேசியிருப்பாங்க லோக்கி சீரீஸில். சார் நம்ம லோக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த லோக்கி எந்த யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லி அவனுடைய அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிப்பாங்களே. ஸோ அதை ப்ளே பண்ணி காமிக்கிற எல்லாமே எர்த்து 616 நடந்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கேன். அவங்க ப்ளே பண்ணி காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எம்சியூவில் பார்த்த அந்த சீக்வன்ஸ் தான். இதன் மூலியமாக டிவியாவுமே எர்த்து 616 தான் எம்சியூ இருக்குங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் எர்த்து 838 போய் மாட்டிப்பாரு. அங்கே இருக்க கிறிஸ்டியனுமே எர்த்து 616 தான் உன் உலகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன் எம்சியூ எர்த்து 616 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பட் உண்மையிலேயே எர்த்து 616 தான் எம்சியூவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்து 616 இருக்கிறது காமிக் யூனிவர்ஸ். ஒவ்வொரு யூனிவர்ஸ்லேயும் அவஞ்சர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்மென் இருப்பாங்க, பட் அவங்களுடைய கதைகள் பார்த்திங்கன்னா மாறுபடும். வாட் இஃப்லேயே பார்த்துருப்பீங்க. எர்த்து 838 அவஞ்சர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்மென் இருக்காங்க, மியூட்டன்ஸ் இருக்காங்க. பட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் கொஞ்சம் கெட்டவராக மாறி இருப்பார், இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருப்பார். ஈவில் ஸ்ட்ரேஞ்சோட யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்கர்ஷன் நடந்து எல்லாமே அழிஞ்சிருக்கும், நம்ம ஈவில் ஸ்ட்ரேஞ்ச் மட்டும் தனியாக இருப்பார். ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையுமே அவஞ்சர்ஸ், எக்ஸ்மென், இன்ஹியூமன்ஸ் சொல்லி இருப்பாங்க, பட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நடக்கிற ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறுபட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த காமிக் யூனிவர்ஸுக்கும் எம்சியூக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவஞ்சர்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய பேரோட ஃபேவரன். ஒரிஜினல் அவஞ்சர்ஸோட கேஸ்ட் லிஸ்ட்டில் யார் இருந்தா? கேப்டன் அமெரிக்கா, தோர், ஹல்க், அயன்மேன், ஹாக்கே, பிளாக் விடோ. பட் உண்மையாக காமிக் யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அவஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் ஆகும்போது அதில் அயன்மேன், தோர் இருந்தாங்க, அதை தாண்டி நம்ம ஆன்மேன் அண்ட் வாஸ்பும் இருந்தாங்க, ஹல்க்குமே இருந்திருப்பார். ஸோ ஆன்மேன் அந்த வாஸ்பியே நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக இல்லை ரொம்பவே லேட்டாக தான் அந்த மொத்த யூனிவர்ஸ்லேயுமே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம அல்ட்ரான் உருவாக்குனது யார்? வெல் அயன்மேன் சொல்லுவீங்க, பட் உண்மையிலே காமிக்கில் அல்ட்ரான் உருவாக்குனது ஹேங்க் பிம் தான். கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 2 நம்ம ஸ்டார்லார்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஈகோன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் காமிக்கில் ஸ்டார்லார்டோட அப்பா வந்து அந்த மிகப்பெரிய லிவிங் பிளானட்லாம் கிடையாது, ஒரு சாதாரண டிக்டேட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸ்டில் அவர் கெட்டவர் தான், பட் செலஸ்டியலுக்கு பிறந்த பிள்ளைங்கிற மாதிரி காமிக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை படத்துக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி எடுத்திருப்பாங்க. தோர் ராக்னராக்கோட வில்லி ஹெலா யாரு? ஓடினோட பொண்ணு நீங்கள் சொல்லுவீங்க, பட் உண்மையிலே காமிக்கில் அவள் மேஜிக் மூலயமா உருவாக்கப்பட்ட லோக்கியோட பொண்ணு. எஸ், உண்மையிலே லோக்கியோட பொண்ணு தான் ஹெலா. அண்ட் உண்மையான நாஸ் மித்தாலஜி படி கூட லோக்கியோட பொண்ணு தான் ஹெலாங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. காமிக்கில் நிக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பார், இதுவே மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கருப்பாக மாற்றிருப்பாங்க. எம்ஜே எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்பைடர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எம்ஜே எடுத்துக்கிட்டிங்கன்னா காமிக்கில் அவங்களுக்கு வந்து ரெட் ஹெட் இருக்கும், அதுவே மூவியில் அதை கம்ப்ளீட்டாகவே மாற்றிருப்பாங்க. வெல் மிச்சல் ஜோன்ஸ் தான், பட் மேரி ஜேனுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ ஸ்டில் ரெண்டு கேரக்டருமே எம்ஜேங்கிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணப்படுது. அவ்வளோ ஏங்க, என் கேம் இன்ஃபினிட் வரலாம் நம்ம தானும் எதுக்கு ஸ்னாப் போட்டார்? இந்த உலகத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது, அதனால் பாதி பேரை அழிச்சிடுறேன், அதனால் இந்த உலகம் செழிப்பாக இருக்கும், அந்த டாப்பிக்கில் தானே வந்து ஸ்னாப் போட்டார். அதாவது தானோஸ் மற்றவங்க நன்மைக்காக செல்ஃப்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோசிக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஆனால் காமிக்கில் நம்ம தானோஸ் செம்ம செல்ஃபிஷன் ஒரு ஆள். காமிக்கில் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் டெத், லிட்டர்லி டெத்தை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக மட்டுமே ஏகப்பட்ட பேர் போட்டு தருவார். டெத்தெலாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி இவருக்கு கல்யாணம்லாம் ஆகியிருக்கும், அதுக்கப்புறமும் இவருடைய ஒய்ஃபை போட்டு தள்ளி டெத்து பின்னாடியே போனவர், அவளை இன்ஸ்பயர் பண்ணுன்னு சொல்லி மட்டுமே இந்த ஸ்னாப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்டோரி லைன் அப்படியே கம்ப்ளீட்டாக எம்சியூவில் மாறி இருக்கேன். இந்த ஸ்டோரி லைனை விடுங்க, நிறைய கேஸ்டிங்கே மாறி இருக்குன்னா பாருங்கள். காமிக்கில் சில கேரக்டர்ஸ் மேலாக இருப்பாங்க, அவங்கள எம்சியூக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட குரு ஏன்ஷியன் ஒன், காமிக்கில் அவர் வந்து மேலாக இருப்பார், அதுவே மூவியில் வந்து ஃபீமேலாக மாற்றிட்டாங்க. ஆன்மேன் அந்த வாஸ்பில் வந்து கோஸ்ட்டுங்கிற வில்லன், அவளுமே காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருப்பாங்க, மூவியில் ஃபீமேலாக மாற்றிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இட்டர்னல்ஸ் படத்தில் ஏஜா கேரக்டர் மேல் தான் ஃபீமேலாக மாற்றிருப்பாங்க.
மக்காரி வேகமாக ஓடக்கூடிய அந்த மக்காரி கேரக்டர் அவளுமே மேல் கேரக்டர் வந்து ஃபீமெலாக மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி ஜெண்டர் ஸ்வாப்புங்கிற விஷயமே நிறைய நடந்திருக்கு. அதாவது லோக்கி ஒரு இடத்துல எப்படி மேலாக இருக்காரு, இன்னொரு இடத்துல ஃபீமேலாக இருக்கார்ல, அதே தான் இடத்துல நடந்திருக்கு. காமிக் யூனிவர்ஸில் மேலாக இருக்க நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த மூவி யூனிவர்ஸில் ஃபீமேலாக இருக்காங்க. ஸோ ரெண்டு யூனிவர்ஸுமே இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக வேற வேறங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ காமிக் யூனிவர்ஸ்னும் ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தை 616 சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு எம்சியூ யூனிவர்ஸை 616 சொல்லி காட்டுறது தான் யாராலுமே பெருசாக அக்செப்டே பண்ண முடியல. அதுவும் கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் கழித்து இந்த மாதிரி யூனிவர்ஸை கம்ப்ளீட்டாக மாற்றுறது எந்த ஒரு வகையிலுமே நியாயம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அது மிக முக்கியமான மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த படத்திலே இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ரிசர்ச் எதுவுமே பண்ணாமல் பண்ணாங்களா இல்லை என்ன கனவு சொல்லி நம்மளால சுத்தமாக கெஸ்ஸே பண்ண முடியல. பட் இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாங்க தான் எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த யூனிவர்ஸ் எம்சி வந்து எடுத்து 616 சொல்லிட்டாங்க, மெயின் டைம்லேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மார்வலில் 80+ வருஷங்களாக கதை சொல்லிட்டு இருக்க அந்த காமிக் யூனிவர்ஸ் என்ன எடுத்து 616 சொல்லிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு எம்சியூ 616 சொல்லி மாற்றுறது எந்த ஒரு வகையிலுமே நியாயம் இல்லை. சிம்பிளாக வேற ஒரு யூனிவர்ஸாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம். இதுக்கு எந்த ஒரு காரணமே இது வரைக்கும் இல்லை. காரணமே இல்லாமல் காமிக் படித்தவங்களுக்கு ஒரு சின்ன ஈஸரக் மாதிரி இதை வைக்கணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க, அது வந்து தெளிவாகவே தெரியுது. பட் அதில் லாஜிக் இல்லைங்க. நீங்கள் தீவிர காமிக் ஃபேனாக இருந்தீங்கன்னா இல்லை என்னடா லாஜிக் இருக்குன்னு தான் சொல்லி கேட்பீங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த நார்மல் லைவ் ஆக்ஷன் யூனிவர்ஸில் இது வந்து எடுத்து 616, நார்மல் காமிக் அனிமேஷன்லாம் சேர்த்து பார்த்தா அது எடுத்து 616 கிடையாது, 199999 தான் அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெல் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சில்ல. அதில் அந்த அமெரிக்கா சாய்ஸோட போர்ட்டல்ஸ் மூலிமா ஏகப்பட்ட யூனிவர்ஸ் போகும்போது நடுவில் ஒரு அனிமேஷன் யூனிவர்ஸ்க்கும் அங்கே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா யூனிவர்ஸ்லையுமே மல்டிவர்ஸ் லெவலில் நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அனிமேஷன் யூனிவர்ஸே இருக்கும்போது காமிக் யூனிவர்ஸும் இருக்க தான் செய்யணும். அந்த காமிக் யூனிவர்ஸ் டைம்லைன் எர்த்து 616 சொல்லி 80 இயர்ஸாக சொல்லிட்டு டக்குன்னு மாற்றுறதுல லாஜிக் இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படத்திலே இந்த மாதிரி சொல்லும்போது அது வந்து சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியல. ஸோ எனிவேஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ரீஷேப் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இப்போதைக்கு கிறிஸ்டின் வெறும் லேப் ரிசர்ச்சராக இருக்கவங்க மட்டும் தான் இப்போதைக்கு அந்த எர்த்து 616 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய அந்த லைவ் ஆக்ஷன் யூனிவர்ஸ் தான் போயிருப்பாங்க போல. ஸோ அதனால தான் எர்த்து 616 தெரியாமல் சொல்லியிருக்கலாம். மேபி ஃபியூச்சரில் ஓவரால் மல்டிவர்ஸில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே பார்த்த ஒருத்தர் உங்கள் எர்த்து 616 கிடையாது, எர்த்து 199999 தான் அப்படிங்கிற மாதிரி கூட கன்ஃபார்ம் பண்ணலான்னு நம்புகிறேன். பண்ணணும், அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த டைம்லைனை பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணும். 20 வருஷமாக நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்தை டக்குன்னா மாற்ற முடியாதுல்ல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எர்த்து 616 எம்சியூ இருக்கணுமா இல்லை காமிக் யூனிவர்ஸ் அதை வந்து கண்டினியூ பண்ணி இந்த பக்கம் எர்த்து 199999 இந்த எம்சியூ வரணுமா? உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்க வைக்கல. காம்பட் ஆஃபர்ஸ் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை தன்னல ஒரு ஆசமான ஹேவ் அண்ட் கேஸ் வட்ட. Humanity.